அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் டாஸ்மாக்கில் விற்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்களின் விலை அதிகரித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாக்கில் விற்கப்படக்கூடிய வெளிநாட்டு மதுபானங்களின் விலையானது அதிகரித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் டாஸ்மாக்கில் விற்பனை செய்யப்படக்கூடிய வெளிநாட்டு மதுபானங்களின் விலையானது அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தற்பொழுது வெளிநாட்டு மதுபானங்களின் விற்பனையானது அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எவ்வளவு அதிகரித்திருக்கிறது, விரிவான விவரம்? கௌதமி வணக்கம். தற்போது இந்த இம்போர்ட்டட் ஐட்டம், இந்த வெளிநாட்டு மதுபானங்கள் விலை என்பது உயர்த்தப்பட்டு அந்த புதிய விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய விலைப்பட்டியல் பொறுத்தவரையில அது தமிழ்நாட்டில் இரண்டு வகையான மதுக்கடைகள் இருக்கின்றது. அதாவது டாஸ்மாக் கடைகள், வழக்கமான டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய எலைட் மதுபான கூடங்களும் இருக்கின்றது. இது பொறுத்தவரையில அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கும், குறைவான அளவிலே தான் இருக்கும். இங்கு அந்த வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் குறைந்தபட்சம் 10 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 320 ரூபாய் வரை ஒரு புல்லுக்கு அந்த விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமான வெளிநாட்டு மதுபானங்களுடைய விலை என்பது தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. 25 பக்க PDF என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு பிராண்டினுடைய அந்த பெயர், இதற்கு முன்பு இருந்த அந்த விலை, இப்போது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய விலை உள்ளிட்டவை எல்லாம் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 320 ரூபாய் வரை இது அதிகபட்சமாக விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு புல் என்று குறிப்பிடக்கூடிய அளவிற்கு 250 ml, அது மட்டும் இல்லாமல் 1000 ml, 1 லிட்டர் இருக்கக்கூடிய பாட்டில் உள்ளிட்ட ஒவ்வொரு மதுபான பாட்டிலுக்குமான அந்த விலை உயர்வு என்பது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களிலும் தயாரிக்கக்கூடிய அந்த மது பாட்டில்களுடைய பெயர்கள் மற்றும் அவற்றினுடைய அந்த கொள்ளளவு எவ்வளவு அளவு இருக்கும், அவற்றினுடைய ஏற்கனவே பழைய விலை என்பது எவ்வளவு இருந்தது என்பது போன்றதெல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்க கூடிய நிலையிலே அது இன்றே அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யக்கூடிய பியர், ஒயின், விஸ்கி உள்ளிட்ட அனைத்து விதமான மதுபானங்களும் விலை உயர்ந்திருக்கின்றது. அதே போல உள்ளூரிலே, அதாவது நம்முடைய மாநிலத்தில் தயாரிக்கக்கூடிய பீர் வகைகள், ஒயின் வகைகள் போன்றவை எல்லாம் தற்போது அதே விலையில தான் தொடரும் என்றும், புதிய விலையில அது எதுவும் மாற்றம் எதுவும் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.